ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஒரு வாழைக்காய் ஃப்ரை, அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சுடனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு இந்த அளவுக்கு வெடிச்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக சின்ன பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் வாய்வுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பூண்டு தட்டி போட்டு நீங்கள் வாழைக்காய் செஞ்சீங்கன்னா வாழைக்காயில் இருக்க வாய்வு அதை எடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்து 7-8 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பூண்டை நீங்கள் சேர்க்கும் போது இந்த வாழைக்காய் ஃப்ரையில் வந்து வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை. தயிர் சாதத்து கூட தான் நான் இன்றைக்கி செஞ்சேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் ரசசாதம் எல்லாத்துக்கூடவுமே நீங்கள் இதை செய்யலாம். இப்போ எண்ணெயிலே 10-15 செகண்டுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாழைக்காய், நான் 3 வாழைக்காவாக இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ வாழைக்காவை இந்த மசாலா பீஸ் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா வாழைக்காய் பீஸ்லேயுமே மசாலா பாருங்கள் நல்லா ஒட்டிடுச்சு, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். 5-6 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நல்லா முறுக விட போகிறோம். அடுப்பை வந்து மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் வெந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு வாழைக்காய் நல்லா முறுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ திருப்பி மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா முறுகிருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், 4 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாழைக்காய் எல்லாமே பாருங்கள் நல்லா மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகி நல்லா வெந்துருச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. தயிர் சாதத்தோடு செஞ்சுருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. 1 பீஸ் எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி ஷேப்பில் எப்போவுமே வாழைக்காய் கட் பண்ணி செய்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட வாழைக்காய் ரெசிபிஸ் இருக்குது, நீங்கள் அதை எல்லாமே பாருங்கள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையோ இல்லை மல்லித்தலையோ தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.